டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டரிங். பிளாஸ்டரிங்கோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான பிளாஸ்டரிங் என்ன மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டரிங்: சிமெண்ட் பிளாஸ்டரிங், மட் பிளாஸ்டரிங், லைம் பிளாஸ்டரிங், லைம் சிமெண்ட் பிளாஸ்டரிங். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டரிங். இது ஒரு சில இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டரிங்காக யூஸ் பண்ணுவாங்க. எது மாதிரியான இடத்துல என்ன வகையான பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். சிமெண்ட் பிளாஸ்டரிங் இது சாதாரணமாக பிரிக் வாலில் பண்ணுற பிளாஸ்டிங் தான் சிமெண்ட் பிளாஸ்டரிங் சொல்லுவாங்க. இது நார்மலாக எல்லா பில்டிங்லேயும் யூஸ் பண்ணுறது தான். மட் பிளாஸ்டரிங், மட் பிளாஸ்டிங்னா அந்த சேத்து மண் இருக்குல்ல அதில் வந்து செய்கிற பிளாஸ்டிங் வந்து மட் பிளாஸ்டிங் சொல்லுவாங்க. இது வந்து பழைய காலத்தில் இந்த மண் வீடு, இந்த மண் வீட்டில் பூசுறதுக்கு இதான் பண்ணுவாங்க. அதுலனா ஒரு டெம்பரரியான வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த சிமெண்ட் மெட்டீரியல்ஸ் இந்த இதெல்லாம் வைக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி கூரை வீட்டில் கட்டுவாங்க. அந்த ஹெட் அந்த வாலுக்கு இந்தமாரி மட் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. சாதாரணமாக செம்மனை குழச்சி அதை வச்சு பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி ஒரு டெம்பரரியான இது கட்டியிருப்போம்ல, ஒரு வீடு கட்டுற மாதிரி. வீடு கட்டுறதுக்கு அந்த சிமெண்ட்டு இந்தமாரியான மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி கட்டியிருப்போம். அந்த வாலுக்கு இது மாதிரியான மட் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டெம்பரரியாக யூஸ் பண்ணுற பர்பஸ்க்கு இந்த மட் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. லைம் பிளாஸ்டிங், லைம் பிளாஸ்டிங்னா சுண்ணாம்பு இருக்குல்ல சுண்ணாம்பு வச்சு பிளாஸ்டிங் பண்ணுறது லைம் பிளாஸ்டிங் சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயில் வந்து சன்ரைஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒயிட் கலர்னால சன்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், உள்ளே வந்து இது பண்ணாது, அப்சர்வ் பண்ணிக்காது, ஜஸ்ட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். மொட்டை மாதிரி இந்த டெரேஸ் ஏரியாலாம் இருக்குல்ல, டெரேஸோட ஏரியாலாம் இது லைம் பிளாஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா, டெரேஸோட ஃப்ளோரிங் ஏரியாவில் லைம் பிளாஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டை வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணாது, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். நார்மலாக ஒயிட் கலர் வந்து சன்ரைஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இதுமாரி லைம் பிளாஸ்டிங் வந்து அவுட்டர் ஏரியாவில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணாமல் ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இது வந்து வீட்டுக்கு ஒரு நல்ல கூலிங் எஃபெக்டை தரும் இந்த மாதிரியான லைம் பிளாஸ்டிங். இது லைம் சிமெண்ட் பிளாஸ்டிங். இப்போ சாதாரணமாக சிமெண்ட் பிளாஸ்டிங் மாதிரியே சிமெண்ட்டு லைம் லைமையும் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லைம் சிமெண்ட் பிளாஸ்டிங் சொல்லுவாங்க. இது சிமெண்ட் பிளாஸ்டிங்கை விட காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கலாக இருக்கும். இதோட கலர் வந்து ஒயிட் அண்ட் கிரே கலந்த மாதிரி இருக்கும், காம்பினேஷன் ஆஃப் ஒயிட் அண்ட் கிரே அந்த கலரில் இருக்கும். அந்த இமேஜில் பார்க்குறீங்களா அது மாதிரி ஒயிட் அண்ட் கிரே கலந்த மாதிரி இருக்கும். இது சிமெண்ட் பிளாஸ்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கலாக இருக்கும். இதுதான் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டரிங். ஓகே, தேங்க்யூ.